வணிகவரி துறையில் பணம் புழங்கும் அப்படின்னு சொல்கிறதுண்டு. இந்த துறையில் கோவை ஈரோடு பகுதிகளில் போஸ்டிங் வாங்க எத்தனை கோடினாலும் கொடுக்க பலர் தயாராக இருக்கிறாங்க. திருப்பூரில் வணிகவரி துணை கமிஷனர் அந்தஸ்தில் 3 பணியிடங்களில் 2 காலியாக இருக்குது. அதை நிரப்புறதுக்கு சிலர் தடை போடுறதா தெரியுது. துறை அமைச்சரின் உதவியாளர் ஒருத்தர் இதை செய்கிறதாவும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஏற்றுமதிக்கு முன்னாடியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த நிறுவனங்கள் கட்டணும். ஏற்றுமதி முடிஞ்ச அப்புறம் அந்த தொகை திருப்பி தரப்படும். அதில் அதிகாரிகளுக்கு 10% அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. துணை கமிஷனர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறதுனால கமிஷன் சிலருக்கு போகுது. அதனால் அந்த பதவியை நிரப்பாமல் இழுத்தடிக்கிறதா சொல்லப்படுது.